கம்பனின் வாக்கினிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து பா வாணரின் பைந்தமிழ் பாசறையில் பயின்று விண்ணுலகின் மலையாய் மண்ணுலகில் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் வித்தாக பிறந்து சத்தாக வளர்ந்திட்ட என் அன்னை தமிழுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கம். நான் இன்று வேச எடுத்துக்கொண்ட தலைப்போ அன்பின் வழியது உயிர்நிலை. இலக்கியம் என்னும் வானில் எத்தனையோ விண்மீன்கள் இருந்தாலும் சூரியனுக்கு நிகராக திகழ்வது திருக்குறள் மட்டுமே. இரண்டடியில் இவ்வுலகிற்கு தேவையான அனைத்து கருத்துகளையும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே படைத்தாரே என் பாட்டன் வள்ளுவன். அன்பிற்காக ஒரு அதிகாரத்தையே படைத்தார், அன்புடைமையை எட்டாவது அதிகாரமாக படைத்தார். வள்ளுவனின் அதிகாரம் அன்றைய மக்களுக்கு அளித்தது அன்புடைமை. அன்பின் வழியது உயிர்நிலை, அக்திலார்க்கு என்பதோ போர்த்த உடம்பு. அன்பின் வழி நின்ற உடலே உயிர் நிறைந்த உடலாகும். அன்பு இல்லாத ஒரு உடலானது எலும்பு தோல் போற்றிய ஒரு வெற்றுடம்பே. எலும்பு தோல் போற்றிய வெற்றுடம்பை அன்பு என்னும் அரவணைப்போடு உயிர் தந்தவளே. உடலை இறுக்கி உதிரத்தின் ஒரு பகுதியை உணவாக்கி அன்போடு உயிர் ஊட்டியவளே. கருவறை முதல் கல்லறை வரை எனது பெயரை உலகிற்கு பறைசாற்றிய உத்தமியே. அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே துணை என்று அமைதி காத்த பெருமகளே, உனது வழியை தாயி எனது வாழ்விற்கான வழியை வகுத்து தந்தாயே என் தாயே. உனைவிட சிறந்த உதாரணம் அன்பின் வழி அதற்கு இருக்க முடியுமா? என்பில் அதனை வெயில் போல காயும், அன்பில் அதனை அறம். எலும்பில்லாத புழுப்பூச்சிகளை வெயில் வாட்டி வதைக்கும், அது போல அன்பில்லாத உயிர்களை அறமானது வாட்டி வதைக்கும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. அன்பானது நியாயம் அநியாயம் பார்க்காது. ஆதலால் தான் அதர்மமே தனக்கு ஒரு பிள்ளையாய் பிறந்திருந்தாலும் அவளையும் அன்போடு பறைசாற்றினார் பிரதிஷ்டர் அவர்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குரலுக்கு ஏற்றால் போன்று அன்பு இல்லாதவரோ எல்லா பொருள்களும் எனது எனது என்று மட்டுமே சொந்தம் கொண்டாடுவார்கள். ஆனால் அன்பு உடையவர்களோ தனது எலும்புகளையும் பிறருக்கு என்று எண்ணிடுவர். அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் பலர். உதாரணம் கூற வேண்டுமென்றால் புத்தர் ஒரு முறை காட்டில் ஒரு கொடியவனை நோக்கி சொல்கின்றார், நீ செய்யும் செயலை யார் வேண்டுமானாலும் செய்து விடலாம், ஆனால் உயிர்களை துன்புறுத்தாமல் அவர்களிடம் அன்பு செலுத்த ஒரு சிலரால் மட்டுமே முடியும் என்று கூறுகிறார். மற்றவர்களை எதிர்க்க என்னிடம் அன்பை தவிர வேறொரு ஆயுதம் இல்லை என்று கூறினார் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். அன்னை தெரசா என்றாலே அன்பென்பார்களே, அன்பின் பணியாளர் என்ற ஒரு சபையினை நிறுவினார் அவர்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிர்வாட தானும் வாடியவர் வள்ளலால் அவர்கள். உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போன்று பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றார் இயேசு பெருமான். புத்தர் போதித்தது, காந்தி தன் வாழ்வில் காண்பித்தது, அன்னை தெரசா தனது வாழ்வாகவே வாழ்ந்தது எதுவென்றால் அது அன்பின் வழியது. அன்பில்லாத வாழ்வெல்லாம் ஒரு வாழ்வா? அதற்கு சமம் என்று கூற வேண்டுமென்றால் ஒரு வலிமையான பாறையின் மீது மரம் தளிர்த்தது என்று கூறுவதற்கு ஒப்பாகும். வலிமையான பாறையின் மீது மரம் தளிர்க்காது, அது போல அன்பில்லாத ஒரு மனிதனின் வாழ்வு என்றுமே செழிக்காது. அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படிப்பட்ட பிறப்பிற்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அனைவரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். நீ உன் குடும்பத்தினரிடம் காட்டும் அன்பானது பாசம், உனது நண்பர்களிடம் காட்டும் அன்பானது நட்பு, துரோகிகளிடமும் எதிரிகளிடமும் காட்டும் அன்பானது மன்னிப்பு, விலங்குகளிடமும் எளியோர்களிடமும் காட்டும் அன்பானது கருணை, ஒரு தலைவன் தலைவியிடம் காட்டும் அன்பானது காதல். இப்படி அன்பானது நமது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர வேண்டும். காக்கை குருவி எங்கள் சாதி கடல் பணியும் மழையும் எங்கள் கூட்டம் என்று முழங்கிய முண்டாசு கவிஞரின் வரிகளுக்கேற்ப குடியரசுத் தலைவர் மாளிகையில் காயம் பட்டு கிடந்த மயிலினை குணப்படுத்தி நவீனகால வேகனாக வளம் வந்தாரே மறைந்த மக்கள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கனவினை நனவாக்க புறப்படுவோம், புதிய பாரதம் படைப்போம். நான் எனது எனக்காக என்று எண்ணாமல் நாம் நமது நமக்காக என்று எண்ணி செயல்படுவோம். அன்பே கடவுள். காற்றை மூச்சாக்கி, மூச்சை பேச்சாக்கி, பேச்சை உயிராக்கி, உயிரை குரலாக்கி, குரலை நாட்டின் முன்னேற்றமாக்கி, வளர்ந்து வரும் இந்தியாவை, வளர்ச்சியடைந்த இந்தியாவை மாற்றி காட்டுவதே எங்கள் பேச்சு. அதை விரைவில் எல்லும் அரசாக செயல்படுவதே எங்கள் மூச்சு என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.